ஃபுட் தான் பார்க்க போகிறோம். பேபி ஃபுட்னு இல்லை, இது பெரியவங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிழங்கு வகை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து ரொம்ப நிறைய இதில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு. நிறைய பேர் நம்ம வந்து இதை சாப்பிடாம நம்ம தவிர்த்து வருவோம். சுகர் பேஷண்ட்ஸ் கூட அவாய்ட் பண்ணுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய இது கொடுக்கணும், ஏன்னா இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. இது வந்து இதோட இதில் என்ன நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து நிறைய இருக்கு, நார் சத்து நிறைய இருக்கு. ஸோ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே இதில் வந்து அமிலச்சத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும். அது என்னென்னா பீட்டோ கரோட்டின்ற ஒரு அமிலச்சத்து வந்து இதில் இருக்குது. அதனால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வந்து நம்ம உடலுக்கு தரும். ஸோ அது அந்த ஆற்றல் வந்து இதுக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு வந்து நிறைய இருக்குது. இது நிறைய கலர்ஸில் 3-4 கலர்ஸில் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து விளையுது. ஸோ நமக்கு எனக்கு வந்து இந்த கலர் கிடச்சிது மார்க்கெட்டில். ஸோ இது வாங்கியிருக்கேன். இது வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுனால இதில் வந்து நிறைய நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தை கிடைக்கும். அதோடு இல்லாமல் நார்ச்சத்து கிடைக்கும். இதனால் விட்டமின் ஏ வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ வந்து தோல் நோய் அப்புறம் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இல்லாமல் குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே செயல்பாட்டுக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை சாப்பிடலாம், ஆனால் கம்மியான அளவில் சாப்பிட்ணும். நிறைய குவான்டிட்டி சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஆனால் நல்லது, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100 கிராம் ஒரு சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா 70 to 90 கலோரிஸ் இருக்கும். ஸோ வந்து இது வந்து நல்ல பசிக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை சாப்பிட வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், அவங்க டேஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் டேஸ்ட்டுக்கு கொடுப்பீங்க. ஸோ இதிலே சுகர் இருக்கிறதுனால நம்ம சுகர் வந்து கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன், சுகர் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ வந்து ஸ்டார்ச்சும் இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்டார்ச் இருக்கிறதுனால அதுவும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக தான் செய்யும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து என்னென்ன ஃபுட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து தான் அவங்களுக்கு வந்து பின்னாடி வளர வளர அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டியாகவும் ஆன்டிபயோட்டிக்காகவும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து என்னோட 7 மந்த் பேபிக்கு வந்து நான் இதை 8 மந்த் பேபிக்கு வந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம். இது வந்து நம்ம இப்போ என்னோட பெரிய பையனுக்காகவும் நான் இதை வந்து ஸ்நாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ வந்து இப்போ இந்த 7 மந்த் பேபிக்கு நான் இதை எப்படி பண்ண போகிறேன்னா, நம்ம நார்மலாக பியூரி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் நம்ம திக்காக பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. சின்ன குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றி வேக விடலாம். அப்போ தான் வந்து கிழங்கு நல்லா குக்கும். ஏன்னா அது ரொம்ப வந்து ரஃப்பான கிழங்கு, அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ வேக வைக்கணும், நீங்கள் குக்கரில் தான் போடணும், அப்போ தான் வந்து நல்லா மேஷ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் இதை குக்கரில் தான் கொடுத்துறேன். நான் வந்து கொஞ்சம் கிழங்குலாம் எடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இப்போ குக்கரில் சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்கு சேர்க்கிறேன்னா, இது மண்ணுக்கடியில் விளையுது. ஸோ வந்து மண் நம்ம எவ்வளோதான் வாஷ் பண்ணாலும் மண் இருக்கும். ஸோ வந்து ஸோ அதனால் வந்து இது வந்து மஞ்சள் போடுறதுனால குழந்தைங்களுக்கு எல்லா ஃபுட்டுக்குமே நம்ம மஞ்சள் சேர்த்து தான் கொடுக்கணும். ஸோ வந்து ஆன்டிபயோட்டிக், அதனால மஞ்சள் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து இது கிழங்கு இல்லையா, ஸோ வந்து கிழங்குனாலே வந்து கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்காது, நம்ம ஆனால் கொடுத்து பழகிட்டோம்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இதில் தான் அதை நம்ம ப்ரெஷர் ஃபேன் போட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். நான் மூடிட்டேன். இது நல்லா ஒரு 4 to 5 விசில் நல்லா வழட்டும், நல்லா வேகட்டும். அப்போ தான் நம்ம நல்லா குழைவாக நம்ம வந்து மேஷ் பண்ணி குழந்தைக்கு ஊட்ட முடியும். ஸோ வந்து நல்லா வேகட்டும், விசில் வரட்டும். இப்போ வந்து நல்லா வந்து குழைவாக வேக வச்சுருக்கேன். ஸோ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா தண்ணி இருக்குதுங்க. தண்ணி கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறதுனால அதில் அந்த இதில் உள்ள வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸு எல்லா சத்துமே வந்து தண்ணியிலையும் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஃபுல்லாக கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து சாப்பாட்டுக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது தண்ணி கொடுப்போம் இல்லையா, அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த தண்ணி கூட கொடுக்கலாம்.
ஏன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா தண்ணி அப்புறம் இல்லைனா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. நல்லா வந்து வந்து இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணணும். ஸோ அந்த மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, மேஷ் பண்ணிக்கிறது நல்லது. மேஷ் பண்ணியாச்சு. நான் வந்து ரொம்ப இது திக் ஆகிட்டா, ஸோ தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணேன். ஸோ ரொம்ப பேஸ்ட் ஆகிட்டு, ட்ரை பேஸ்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் திரும்ப நான் அது வேக வச்சு தண்ணி கொஞ்சம் இதில் போட்டு நான் மசிச்சிருக்கேன். ஸோ நல்லா வந்து இந்த இந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வேணான்னா நீங்கள் வந்து அசிபூரிட், அதை பெருங்காயம் வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ இப்படி கொடுக்கலாம் நம்ம குழந்தைக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி நிறைய சொல்லியிருக்கேன் இதை பற்றி. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு எப்படியாவது இதை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மேஷர் வந்து அவசியம் வாங்கிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மேஷர் இல்லாமல் வந்து நான் மசிக்க ரொம்ப ட்ரை ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்பூன் வச்சு மத்து வச்சுலாம் மசித்து ரொம்ப ட்ரை பண்ணேன்னா கிடைக்கல. இப்போ வந்து இந்த டிமார்ட் ஷாப்பில் வந்து இந்த மேஷர் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மசிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ குழந்தைங்க இந்த வீட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸ் இந்த மேஷர். ஸோ அதனால் இதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூன் ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து கடிக்க பல்லு ஊறுற டைம் இல்லையா, ஸோ வந்து கடிக்க பார்ப்பாங்க. ஸோ வலிக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் சிலிக்கான் ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஸ்பூனை பற்றி. ஸோ அதனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால குழந்தைங்க கடிக்கும், இதனால் வந்து வாய் திறப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபீட் பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாம்ஸ்க்கு, எங்கள் மாம்ஸ்க்கு. இது இதே மாதிரி நம்ம வந்து இந்த சக்கரவள்ளிக்கலை வேக வச்சு நம்ம வந்து அப்படியே கூட நம்ம 3-4 அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். அவங்க வந்து அதை அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. நான் குழந்தைன்றதால, 8 மந்த் பேபின்றதால நான் இப்படி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நியூ மாம்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.